ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கோஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராம் இருக்குது. இந்த அளவுக்கு கோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உதிரி உதிரியாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கோஸோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு முதல்ல கோஸோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 மாவையும் நல்லா கோஸோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம கோஸோடு நல்லா அந்த மாவு கொட்டி கலந்து கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈரப்பதம் வரும். அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா கலந்து கொடுக்க முடியும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி விட்டு நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி நீங்கள் சேர்க்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளவே மீதி இருக்கிற கோஸ் எல்லாமே இன்னும் இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிடும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது. அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுத்தீங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது கோஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாவோட அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சிட்டேன். எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து கலரும் மாறி வந்துருச்சு. நம்ம எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள், இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு. இப்போ கோஸு நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஸ்நாக் வந்து. இப்போ ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும், அப்போ வந்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற கோஸையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸை வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி. கோஸை வந்து கட் பண்ணி மசாலாம் போட்டு நம்ம மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஈஸியான ஒரு ரெசிபி. நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் இது போல் கோஸ் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.